பீன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸு பொட்டேட்டோ மசாலா கிரேவி வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸுக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ தோசைக்கு வந்து செய்கிறேன். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போட்டுக்கோம். தேவையான அளவுக்கு ஆயில் வந்து போட்டுக்கோங்கோ. எஸ் ஆயில் வந்து போட்டுக்கணும். நல்லா வந்து இது காயட்டும். காஞ்சி பேருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கோங்கோ. அதுவும் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன். அது வந்து ஸோ தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி புண்டு பேஸ்ட்டும் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கணும். ஸோ நல்லா வதங்கிறதுக்கு ஸோ நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் கால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து வதங்கணும். அந்த பச்சை வாசல் போல நல்லா வதக்கிக்கோங்க. டமாட்டா பீரி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும்.